மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கட்டண பாக்கி வைத்துள்ள தமிழகம் உட்பட 13 மாநிலங்கள் இன்று முதல் மின்சாரத்தை வாங்கவோ விற்கவோ மத்திய அரசு தடை விதித்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தமிழக மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் மின்சார தேவையில் மூன்றில் ஒரு பங்கை மட்டும் தமிழக அரசு உற்பத்தி செய்து வருகிறது. இதன் காரணமாக வெளிச்சந்தையிலிருந்து தமிழகத்திற்கு மின்சாரம் வாங்கப்படுகிறது. மத்திய மின்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்பரேஷன் செயல்பட்டு வருகிறது. இதன் கீழ் செயல்படும் மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் மாநிலங்களில் உள்ள டிஸ்காம்ஸ் எனப்படும் மின் விநியோக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டிஸ்காம்ஸ் சார்பில் மின்சார உற்பத்தி நிறுவனங்களுக்கு பணம் வழங்க வேண்டும். ஆனால் தற்போது பல மாநிலங்களில் உள்ள டிஸ்காம் சார்பில் மின்சாரத்துக்கு பணம் செலுத்தாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. 5,083 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் தமிழகம், தெலங்கானா, பீகார் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மின்சார வர்த்தகத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் மின்தடை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அச்சம் நிலவியது. இந்நிலையில் மின்சாரம் வாங்க மத்திய அரசு தடை விதித்த போதும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தமிழ்நாடு மின்வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சார்பில் மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய 926 கோடி ரூபாயில் 700 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டதாகவும் தமிழக அரசு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 226 கோடி ரூபாய் மட்டும்தான் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மின் தேவைக்கு ஏற்பத்தான் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அக்டோபர் வரை மின் தேவை பெரிய அளவில் உயர வாய்ப்பில்லை என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்கள் மாயமாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 ஆண்டு தமிழக சிறப்பு டிஜிபி தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பெண் எஸ்பி ஒருவர் புகார் அளித்தார். இதையடுத்து சிறப்பு டிஜிபி, அவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு எஸ்பி உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் விழுப்புரத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் 1000 பக்கம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு டிஜிபி பெண் எஸ்பியிடம் செல்போனில் பேசிய உரையாடல் பதிவுகள், வாட்ஸ்அப் மெசேஜ் பதிவுகள் என சிபிசிஐடி போலீசாரால் சேகரிக்கப்பட்ட முக்கிய ஆவணங்கள் மாயமாகியிருந்தன. இதுகுறித்து நீதிமன்ற ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி புஷ்பராணி உடனே அந்த ஆவணங்களை கண்டுபிடிக்குமாறு உத்தரவிட்டார். நீதிமன்ற ஊழியர்கள் பல மணி நேரம் தேடி பார்த்தும் ஆவணங்கள் கிடைக்காததால் காணாமல் போன ஆவணங்களின் மற்றொரு நகல்களை சமர்ப்பிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு ஆணையிட்ட நீதிபதி விசாரணையை 25 தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை வழக்கில் சிக்கிய அச்சிறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அரும்பாக்கம் ஃபெட் வங்கியில் 32 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சந்தோஷ் என்பவர் அச்சிறுப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி நெருங்கிய உறவினர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அமல்ராஜ் வீட்டில் சோதனை நடத்திய போது 3.5 கிலோ தங்க நகைகள் சிக்கின. தொடர்ந்து அமல்ராஜ் மற்றும் அவரது மனைவி இந்திராவிடம் தனிப்படை போலீசார் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அமல்ராஜ் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்த சந்தோஷ் இந்திராவிடம் ஒரு பையில் நகைகளை கொடுத்து வைத்துக் கொள்ளும்படி கூறியது தெரியவந்தது. இந்த வழக்கில் அமல்ராஜுக்கு நேரடி தொடர்பு இல்லாத போதிலும் கவனக்குறைவாக செயல்பட்டதாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் பரிந்துரை செய்தனர். அதன் பேரில் அவரை பணியிடை நீக்கம் செய்து செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சுகுணா சிங் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மொபைல் கடையில் ஹெட்போன் வாங்குவது போல் நடித்து வாலிபர் ஒருவர் செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மொபைல் சொல்யூஷன் என்ற செல்போன் கடைக்கு வந்த நபர் ஒருவர் புளூடூத் ஹெட்செட் வாங்குவது போல் அதனை வாங்கி பார்த்துக் கொண்டிருந்தார். பின்னர் கண்ணாடி மேஜையில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் மீது அந்த அட்டை பெட்டியை வைத்துவிட்டு கடை ஊழியர்கள் அசந்த நேரத்தில் செல்போனை திருடி சென்றார். இந்த காட்சிகள் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் காந்திபுரம் காட்டூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில்வே கேட் மீது லாரி மோதியதால் ரயில்கள் 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன. தணிகை போளூர் பகுதியில் ரயில்வே கேட் மீது டிப்பர் லாரி மோதியது. இதனால் ரயில்வே கேட்டை மூட முடியவில்லை. எனவே சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருத்தணி செல்லக்கூடிய மின்சார ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மின்சார ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தணிகை போளூர் ரயில்வே கேட் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பின் ரயில்கள் இயக்கப்பட்டன.
மயிலாடுதுறையில் வன்னியர் சங்க முன்னாள் நிர்வாகி கண்ணன் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தொடர்பாக ஒரு சிறுவன் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்விரோதம் காரணமாக வன்னியர் சங்க முன்னாள் நகர செயலாளர் கண்ணனை 20 பேர் கொண்டு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நகர செயலாளர் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 18 வயது பூர்த்தி அடையாத காரணத்தால் சிறுவனை தவிர மீதமுள்ள 12 பேரை மயிலாடுதுறை நீதித்துறை நடுவர் கலைவாணி முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்களை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மீதமுள்ள குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கவின் கலை கல்லூரியில் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றப்பட்ட விதம் சமூக வலைதளங்களில் விமர்சனமாகியுள்ளது. கொடிமரத்திற்கு பதிலாக மூங்கில் கம்பை ஊன்றி அதில் கொடியேற்றியுள்ளனர். அந்த மூங்கில் கம்பும் வளைந்து இருக்க மேசை மீது நாற்காலி போட்டு அதன் மீது ஏறி நின்று கல்லூரி முதல்வர் அருளரசன் கொடியேற்றியுள்ளார். கொடியேற்றப்பட்ட போது கல்லூரி முதல்வரோ அருகில் இருப்பவர்களோ முறையாக மரியாதை செலுத்தவில்லை. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவ பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே இருளர் குடியிருப்பில் மின்வசதி இல்லை என News18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அங்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வசந்த நடை பகுதியில் இருளர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இங்கு 30 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் இருளில் தவித்து வந்தனர். இதுகுறித்து News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கடந்த 14 தேதி செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனின் உத்தரவுப்படி இருளர் குடியிருப்புக்கு மின்விளக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டது. தங்களின் நிலை குறித்து செய்தி வெளியிட்ட News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இருளர் சமூக மக்கள் நன்றி தெரிவித்தனர். இது வந்து மேச்சந்தரை பரம்புக்கு, அதனால மேச்சந்தரை பரம்புக்கு வந்துட்டு அரசால் தடை செய்யப்பட்ட ஆட்சேபண பரம்புக்குனால தான் நம்ம வந்து இவங்களுக்கு வேற இடத்துல பட்டா கொடுத்துருக்கோம். அதனால வந்துட்டு இவங்களுக்கு தற்போது உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு மின்சார வசதி வந்துட்டு இருளிலிருந்து அவங்களை இதுக்காகிறது மின்சார வசதி இபி அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இன்னைக்கு 2 கம்பங்கள் நட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இபி வசதி கொடுத்துருக்கோம். இதில் இப்போ வந்துட்டு 2 பேர் ஃபேமிலி வந்து வெளியில் இருக்கோம், அங்கே எங்களுக்கும் பட்டா கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதே கோரிக்கையை நாங்கள் வந்து பர்சனலி பண்ணி இவங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம். இவங்களுக்கு அந்த பட்டா கொடுத்த இடத்து அவங்களுக்கு பிஎம்ஐ வீடு கட்டி அதில் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலையும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி அருகே வனப்பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரியும் யானையை தேடும் பணி 4 நாளாக தொடர்கிறது. வனத்துறையினர் 7 குழுக்களாக பிரிந்து ஊக்கையனூர், கொண்டனூர், பணப்பள்ளி ஆகிய வனப்பகுதிகளுக்குள் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதாலும் யானை கூட்டங்களுடன் சேர்ந்து கொள்வதாலும் காயமடைந்த யானையை பிடிப்பதில் சிக்கல் நீடிக்கின்றது. எனினும் நீர்நிலைகளின் அருகில் இருக்க வாய்ப்பு என்பதால் நீர்நிலைகளை ஒட்டியிருக்கும் பகுதியில் வனத்துறையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொண்டனூர் வனப்பகுதிக்குள் பலாப்பழங்களுடன் வனத்துறை ஊழியர்கள் சென்றுள்ளனர். மேலும் வனத்துறை மருத்துவக் குழுவினர் கும்கி யானைகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். பொள்ளாச்சி அருகே சூப்பர் மார்க்கெட் உரிமையாளரிடம் இரட்டிப்பாக பணம் தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு 10 லட்சத்திற்கு வெற்று காகிதத்தை கொடுத்து மோசடி செய்த கேரள நபரை போலீசார் கைது செய்தனர். ஒடையகுளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரனிடம் கடந்த 10 முன்பு செல்போனில் பேசிய கேரளாவைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் தன்னிடம் கருப்பு பணம் இருப்பதாகவும் ஒரு தொகை கொடுத்தால் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய ராஜேந்திரன் முதலில் 25,000 ரூபாயை கொடுத்து 50,000 ரூபாயை திரும்ப பெற்றுள்ளார். மீண்டும் கடந்த 9 தேதி 5 லட்சம் ரூபாய் கொடுத்த நிலையில் அதற்கு பதிலாக சண்முகம் பிளாஸ்டிக் கவரில் வெற்று காகிதங்களை நிரப்பி கொடுத்துள்ளார். வீட்டிற்கு சென்று அதனை பிரித்து பார்த்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜேந்திரன் கிணத்துக்கடவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். டோலோ 650 மாத்திரையை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க மருத்துவர்களுக்கு சுமார் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசங்கள் வழங்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மருந்து பிரதிநிதிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மாத்திரைகளை பரிந்துரை செய்ய மருத்துவர்களுக்கு இலவசங்களை வழங்கும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி இந்திய மருத்துவர்கள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தில் புதுநல வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் TY சந்திரசூட் மற்றும் AS போபண்ணா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா காலத்தில் டோலோ 650 மாத்திரையை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசங்கள் மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இரண்டு சிறிய ரக விமானங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள வெஸ்டர்ன்வில் விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்கள் தரையிறங்க முயன்றன. அப்போது எதிர்பாராத விதமாக இரு விமானங்களும் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் விமானங்களில் இருந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எனினும் நல்வாய்ப்பாக விமான நிலையத்திலிருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்து தொடர்பாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை நடத்தி வருகிறது. திருப்பத்தூரில் அருந்து தொங்கிய மின்சார வயரால் 55 வயது நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் அடுத்த சின்ன பசலி குட்டையைச் சேர்ந்த சின்ன கண்ணு அதிகாலை கழிவறைக்கு சென்றுள்ளார். கழிவறை அருகில் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த கம்பியை அகற்ற முயன்றுள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே சின்ன கண்ணு உயிரிழந்தார். இந்த பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் மின்கம்பி அருந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதாக வெங்களாபுரம் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மின்வாரிய ஊழியர்கள் கண்டு கொள்ளாத நிலையில் சின்ன கண்ணு பரிதாபமாக இறந்துள்ளதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. Languages 26 day இப்படிதான் முதல் வருஷம் நடத்துறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் செழிக்கணும்னு சொல்லி, விவசாய மக்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ராமநாதபுரத்தில் அவங்க வேண்டி இந்த சாமி எடுத்து நடத்துறாங்க. சின்ன வயசுலேயே திருநங்கை ஆனவங்க, எங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அர்த்தநாதேஸ்வரன் சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து சாமியோட அருள் எங்களுக்கு இருக்கிறனால எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து திருவிழா பண்ணணுன்ட்டு அந்த அம்மனோட உத்தரவு படி நாங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். திருவிழாவை ஒட்டி காப்பு கட்டி விரதமிருந்த திருநங்கைகள் மாடக்குட்டான் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தின. அத்துடன் அம்மன் வேடமணிந்து வீதி உலாவும் வந்தன. முத்துமாரி அம்மன் கோவிலில் முதல் முறையாக திருநங்கைகள் முளைப்பாரி படுத்தனர். இதில் சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கும்மியடித்து வழிபட்டனர். ஒரு வாரத்திற்கும் மேலாக களை கட்டிய கோவில் திருவிழாவின் நிறைவாக முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற திருநங்கைகள் அங்குள்ள காட்டு ஊரணியில் கரைத்தன. திருநங்கைகளின் கோவில் திருவிழாவில் கிராம மக்களும் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமரன். ராமநாதபுரம் அருகே உள்ள மாடக்குட்டான் தில்லை நாயக்கபுரம் கிராமத்தில் மும்தாஜ் என்ற திருநங்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்தமாக வீடு கட்டினார். அதில் திருநங்கைகள் 15 பேருக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரே குடும்பமாக வசித்து வருகின்றனர். இவர்கள் அப்பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைத்து பயபக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் நாட்டு மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்துடன் வாழவும் வேண்டி திருவிழா எடுத்தனர். இப்படிதான் முதல் வருஷம் நடத்துறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் செழிக்கணும்னு சொல்லி, விவசாய மக்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ராமநாதபுரத்தில் அவங்க வேண்டி இந்த சாமி எடுத்து நடத்துறாங்க. சின்ன வயசுலேயே திருநங்கை ஆனவங்க, எங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அர்த்தநாதேஸ்வரன் சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து சாமியோட அருள் எங்களுக்கு இருக்கிறனால எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து திருவிழா பண்ணணுன்ட்டு அந்த அம்மனோட உத்தரவு படி நாங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். திருவிழாவை ஒட்டி காப்பு கட்டி விரதமிருந்த திருநங்கைகள் மாடக்குட்டான் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தின. அத்துடன் அம்மன் வேடமணிந்து வீதி உலாவும் வந்தனர்.
முத்துமாரி அம்மன் கோவிலில் முதல் முறையாக திருநங்கைகள் முளைப்பாரி படுத்தன. இதில் சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் பங்கேற்று கும்மியடித்து வழிபட்டனர். ஒரு வாரத்திற்கும் மேலாக களை கட்டிய கோவில் திருவிழாவின் நிறைவாக முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற திருநங்கைகள் அங்குள்ள காட்டு ஊரணியில் கரைத்தனர்.